வானமும் பூமியும் படைத்த எங்கள் தேவனே, எங்கள் ஜப வேளையில் உம்மை துதித்து பாடி எங்களையே உம்மிடம் தருகின்றோம். சாரோனின் ரோஜாவாகவும் உன்னதமானவராகவும் இருக்கிற நீரே எங்கள் வெளிச்சம். கர்த்தராகிய உம்மையே நம்பி வாழ்கின்ற எங்களுக்கு உமது நாமத்தின் வழியாய் தந்தருளும் தேவ பிரசன்னம். வேளை உமை தேடி வந்தே
சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே.
என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த ஏசனை ஏற்றுக்கொள்வார் தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த ஏசனை ஏற்றுக்கொள்வார் என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார் தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார் என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார் தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரணானவர் நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன் வர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார் என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார் என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரணானவர் நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன் என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரணானவர் நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததன்
உயர் மறைவில் இருக்கிறவும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசத்தை கீழடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழடி கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சக்தியும் பரிசையும் கேடயமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடயமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கீழடிக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சக்தியின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சக்தியின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசத்தையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, உம் நாமத்திற்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமும் கேடயமும் ஆனது. இந்த ஒளிநாடாவை பதிவு செய்ய உதவிய கரங்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். அருள் தந்தை டெனிஸ் அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த ஒளிநாடாவை கேட்கும் ஒவ்வொரு இருதயங்களையும் சந்தித்து அவர்களை தைரியப்படுத்த என் தேவன் பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமம் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அணுகுவதற்கு பரிசுத்தம் தேவை. ஏனென்றால் நம் தேவன் பரிசுத்தமான தேவன். வேதம் சொல்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆம் தேவனுடைய சனமே, நீ பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறாயா? தேவனிடத்தில் நீ கேட்கவும். சுத்த இருதயத்தையும் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியும் புதுப்பியும். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இப்பொழுது எத்தனை பேர்களுடைய வாயில் கர்த்தருடைய துதி இருந்து கொண்டிருக்கிறது? இல்லையெனில் துதிக்க கற்றுக்கொள். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உனக்கு இப்பொழுது பணக்கவலையா? பாவத்தில் வாழ்கிற கவலையா? குடும்ப பிரச்சனையா? ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற கவலையா? கர்த்தர் உன்னை அழைக்கிறார், உன்னை நேசிக்கிறார். 1 யோவான் 1:9 படி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சனமே, உன் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய். உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? கல்வாரியின் சிந்தின இயேசுவின் பரிசுத்த ரத்தம் உன்னை சுத்திகரிக்க ஆயத்தமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு இரட்சகரே, ஒவ்வொரு காலையும் மாலையும் கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பலிப்பீடத்தில் வந்து உம் நாமத்தை போற்றிட வரம் தாரும். கல்வாரி சிலுவையின் வழியாக எங்களுக்கு தேவ கிருபையை தந்தருளும். அநாதி தேவனே, உமது பார்வையில் எங்கள் பாவங்கள் பறந்தோடிடச் செய்து உம்மையே எக்காலத்திலும் கருத்துடன் துதிக்க எங்களுக்கு தந்தருளும் தேவ பிரசன்னம்.
தேவனின் பார்வைகள் பட்டால் நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவனை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும்.
தத்தாலே
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை நாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே, விட நம்பி தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
இயேசுவின் இனிய அன்பர்களே, மீண்டும் தேவ பிரசன்னம் நான்காம் பாகம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சமாதானம் ஓதும் நமது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பாடி துதிப்போம். உலகம் தராத அன்பை அருளின் மனம் வீசும் நறுமலராகிய இயேசுவே நமக்கு அளிப்பார். அந்த அன்பின் வழியாக மோட்ச யாத்திரை செல்ல இருக்கும் நாம் மேக மீதினில் பவனி வரும் நம் கர்த்தரை எந்நாளும் நம் மனங்களால் துதித்து பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். தேவ பிரசன்னம். எம்புயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுது போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம்புயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. பயமில்லையே அன்பர் இயேசுவிடம் அதை நாடி பெற்றிடவே. ஆவியால் நிறைந்தேன் அவர் அன்பிலே நடந்தேன். ஆசிரிம்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுது போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே எந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. மா சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே. மா சமாதானமே விசுவாச நம்பிக்கை சுத்தமே மரணத்தின் பாடுகளே. தேவசாயருமே நம்மில் பூரணமடைய தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறியே செல்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, தன் மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. வானங்கள் வழி சபையாய் அன்று இயேசுவை சந்திப்போம். வானங்கள் வழியே இறங்கி பரன் வருவார். வாஞ்சையாய் சபையாய் அன்று இயேசுவை சந்திப்போம். மீட்பின் நாள் நெருங்க தலைகள் உயர்த்திடுவோம். மத்தியவான விருந்தில் பங்கடைந்திடுவோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே.
இயேசு கிறிஸ்துவின் நாமம்